ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கலைச்செல்வி ராஜசேகரன். வெல்கம் டு கேஎஸ் பிரைட் டிப்ஸ். இந்த வீடியோவில் பூசணிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் சாப்ஸ் தான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஏற்கனவே பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பூசணிக்காயும் தோல் எடுத்து மீடியம் சைஸ்லேயும், 20 சின்ன வெங்காயம் 2 பீஸாகவும், மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு சாம்பார் தாளிக்கிறேன். இதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் எண்ணெயில் வெடிக்க விடலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து கட் பண்ணின வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம். கொஞ்சம் வதங்கின பிறகு கூடவே தக்காளி, பூசணிக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இப்போது காய்கறிகளெல்லாம் நாம் எண்ணெயில் வதக்கும் போது சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இன்றைக்கி சாம்பார் செய்கிறதுக்கு நான் 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்திருந்தேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்தாலே போதும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்து சாம்பாருக்கு வேக விடலாம். இப்போது கத்திரிக்காய் சாப் செய்கிறதுக்கு மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக எள்ளு, வெந்தயம், மிளகு, சீரகம், காய்ந்த மிளகாய் ஒரு பேனில் வெடிக்க விடலாம். இதெல்லாம் சேர்த்து கூடவே வறுத்த வேர்க்கடலை, தனியாத்தூள், மிளகுத்தூள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த மசாலா தூள் தட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த பேனில் வந்து சாம்பார் காய் தான் வந்துட்டுருக்கு. இப்போ பூசணிக்காய் வந்து வெந்துட்டுருக்கு. காய் வேகிற வரைக்கும் கத்திரிக்காய் சாப்ஸுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கத்திரிக்காய்களை 4 பாகமாக கீறி விட்டு பொடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை வந்து ஸ்டஃப் பண்ணி ஓரமாக வச்சுக்கிறேன். மீதம் இருக்கிற மசாலாவை வந்து நம்ம சாப்ஸுக்கு கிரேவி செய்யும்போது சேர்த்துக்கலாம். இப்போது சாம்பாருக்கு பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் தேவையான அளவு புளி கரைச்சல் சேர்த்துட்டு பருப்பும் சேர்த்து சாம்பார் நல்லா கலக்கி விடலாம். இப்போ நான் சாப்ஸுக்கு வச்சுருந்த கத்திரிக்காய்களை ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த கத்திரிக்காய்களெல்லாம் நான் வந்து இப்போது ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் லேசாக ஃப்ரை பண்ணி மூடி போட்டு வேக விடுறேன். இப்போ சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் வந்து ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ சாம்பாரையும் வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ நான் கத்திரிக்காய்க்கு வந்து தாளிக்க போகிறேன். இதுக்கு வந்து கடுகு, வெந்தயம், சீரகம், மிளகு, மிளகாய் இதெல்லாமே வந்து எண்ணெயில் வடிக்க விட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் சாப்ஸுக்கு உப்புத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விடலாம். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து கத்திரிக்காய் நல்லா வேக விடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த, பொடி பண்ணி வச்சுருந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் சாப்ஸுக்கு நான் வந்து தேங்காய் பால் 1/4 டம்ளர் சேர்க்குறேன். இப்போது கத்திரிக்காய் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த டைமில் வந்து கொஞ்சமாக புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கத்திரிக்காய் சாப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சுவையான கத்திரிக்காய் சாப்ஸ் கொத்தமல்லி தூவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கேஎஸ் பிரைட் டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி யூ ஆல் இன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ.